அனைவருக்கும் வணக்கம். தென்காசி ஆகாஷ்வரன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பிஃபோர் வீடியோவில் வந்து கரண்ட்டாக எது ஷார்ட் கட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது தமிழர் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த புக்கில் என்ன பேஜ் படிக்கணும் அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பேஜஸ் இந்த புக்கு இதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக படிக்க வேண்டாம். சில டாபிக்ஸ்லாம் வந்து வெளியே இருக்குது, அந்த டாபிக்லாம் வந்துட்டு நான் குவஸ்டின் ஆன்சராக வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின் இல்லை 100 கொஸ்டின் ஆன்சர் நம்ம அப்படி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதிக்கும். இப்போ அந்த வகையில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறோம். தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றின் தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளின் ஒப்பாய்வும். ஸோ இந்த டாபிக் நம்ம எங்கே படிக்கணும்னா, நியூ புக் 11th எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 184-85 பக்கம். ஐ மீன் ரெண்டு பக்கம் மட்டும்தான் புக்கில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இவ்வளோ பெரிய டாபிக், இது மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது. இது எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கணும்னா, தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடு ரிப்போர்ட் 2018 ரிப்போர்ட். இது எங்கன்னா தமிழ் அபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு இது இருக்குது. இது எத்தனை பேஜஸ் இருக்குன்னா ஒரு 13 பக்கம் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டு. நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும், வெளியே எதுவும் படிக்க வேண்டியதில்லை. திரும்ப ஒரு டைம் சொல்கிற பாருங்கள், மேலே இருக்கிற அந்த டாபிக்கு என்ன பண்ணிங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 11th நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் 184-85 ரெண்டு பேஜும் ப்ளஸ் வந்துட்டு அந்த அபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற ரிப்போர்ட் 2018 ரிப்போர்ட் இருக்கும். அப்டேட்டடாக அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, 2019 ரிப்போர்ட் எதுவும் இல்லை. ஸோ 2018 ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்தது, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்ற டாப்பிக்கு நம்ம என்னென்ன படிக்கணும்னா, ஓல்டு புக்கு 12th ஹிஸ்ட்ரி புக்கில் பாடம் நம்பர் 17 வந்துட்டு பேஜ் நம்பர் 129 134 வரைக்கும். இந்த 129-134 என்ன இருக்குன்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த டாபிக் படிக்கணும், 12th ஓல்டு புக்கு பாடம் நம்பர் 17. அடுத்தது நியூ புக்கு ஹிஸ்ட்ரி வால்யூம் 1, அதில் வந்து யூனிட் வந்து 5, பேஜ் நம்பர் 84-86 வரைக்கும். இதை மட்டும் படிக்கணும். அது என்னென்ன டாப்பிக்னால், 19 சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாபிக் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். அடுத்தது நியூ 10th புக்கு வால்யூம் 2, அது அழகு வந்து 10, பேஜ் நம்பர் 77-89 வரைக்கும். அந்த 77-89 வரைக்கும் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு டாபிக் இருக்கும். அது எது இருக்குன்னா, எதை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குன்னா, 10th நியூ புக்கு வால்யூம் 2 அழகு 10, பேஜ் நம்பர் 77-89 வரைக்கும். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்தது ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கு பாடம் வந்து 14, பேஜ் நம்பர் 108-115 வரைக்கும். இந்த 108-115 வரைக்கும் என்ன இருக்குன்னா, 19 சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது இல்லையா, அந்த மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்தது நியூ புக்கு 11th ஹிஸ்ட்ரி புக்கு வால்யூம் 2 பாடம் வந்துட்டு 19 பாடம், பேஜ் நம்பர் 176-179 வரைக்கும் படித்தா போதும். அது வந்து நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் இருக்கும். இது ஒரு 4 பக்கம் 3 பக்கம் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் இது மட்டும் படித்தா போதும். அடுத்தது தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் மற்றும் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படின்ற டாப்பிக்கு என்ன நீங்கள் படிக்கணும்னா, நியூ 9th சோசியல் பேஜ் நம்பர் வந்து 316-319, பேஜ் நம்பர் அப்புறம் 331-335, அப்புறம் 337-340. இந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். இந்த பக்கத்தில் என்னென்ன கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்தியா தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, தமிழகத்தின் வேளாண்மை இடம்பெயர்தல், இந்த டாப்பிக்கு தான் இந்த 316-319, 331-335 ப்ளஸ் வந்துட்டு 337-340 வரைக்கும் இந்த டாப்பிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணி படித்தா போதும். அடுத்தது நியூ 10th புக்கு சோசியல் புக் இருக்குது, அதில் வந்துட்டு வால்யூம் ஒன்றில் நீங்கள் என்ன படிக்கணும்னா, பேஜ் நம்பர் 177-181 வரைக்கும் படிக்கணும். அடுத்தது வால்யூம் 2 பேஜ் நம்பர் 196-207 வரைக்கும் படிக்கணும். இந்த பேஜ் நம்பர் 177-181 வரைக்குமோ, பேஜ் நம்பர் 196-207 வரைக்கும் என்ன இருக்குன்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, தமிழகத்தின் தொழில்துறை தொகுப்புகள், இந்த டாபிக் மட்டும்தான் இதில் இருக்கும். நீங்கள் இதை வந்து பேஜஸ் மட்டும் படித்தா போதும். அடுத்தது நியூ 11th புக் எக்கனாமிக்ஸ் பேஜ் நம்பர் 225-245 வரைக்கும். 11th எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 225-245 வரைக்கும். இது என்னென்னா, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக நீதி, இந்த டாபிக் அங்கே கவர் ஆகும். அதே மாதிரி 11th இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னா, 11th நியூ புக் பாலிட்டி பேஜ் நம்பர் 140-153 வரைக்கும். இது சேம் டாபிக் தான், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக நீதி இந்த டாபிக் கவர் ஆகுது. இந்த ரெண்டு டாப்பிக்குமே நியூ 11th எக்கனாமிக்ஸ் புக்லேயும் அப்புறம் 11th பாலிட்டி புக்கில் நியூ புக்லேயும் கவர் ஆகுது உங்களுக்கு. அடுத்தது தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளின் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் மற்றும் சமூக வளவாய்ப்பும் அப்படின்னு இருக்குது. இது சிலபஸில் இருக்கிற டாபிக், நான் ப்ளூக்கில் இருக்கிற எல்லாமே சிலபஸ், அந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் கீழே என்ன படிக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் போட்டிருக்கேன்.
நியூ சோசியல் புக்கு டேர்ம் ஒன்றில் பேஜ் நம்பர் 222லேருந்து 228 வரைக்கும். அது என்ன டாப்பிக்னா சமத்துவம் அப்படின்ற டாபிக் மட்டும் நீங்கள் அதை படித்தா போதும். சிக்ஸ்த்து நியூ புக் சோசியலில் டேர்ம் ஒன்றில் 222லேருந்து 228 வரைக்கும் படித்தா போதும். அடுத்தது நியூ செவன்த்து சோசியலில் டேர்ம் ஒன்றில் பேஜ் நம்பர் 227லேருந்து 234 வரைக்கும் இருக்கும். அதில் வந்து அரசியல் கட்சிகள் அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். நியூ புக் செவன்த்து சோசியலில் டேர்ம் ஒன்று பேஜ் நம்பர் 227லேருந்து 234 அந்த டாபிக் என்ன அப்படிங்கிற அரசியல் கட்சிகள் அந்த டாபிக் மட்டும் பார்க்கணும். அடுத்தது பாலிட்டி நியூ புக்கில் வால்யூம் 2 பேஜ் நம்பர் 155லேருந்து 164 வரைக்கும், அப்புறம் 168லேருந்து 187 வரைக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாபிக் அந்த 155 to 164 ப்ளஸ் வந்துட்டு 168 to 185 என்னென்ன டாபிக் இருக்குன்னா சென்னை மாகாணத்தில் சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இந்த டாபிக் மட்டும் அங்கே இருக்கும். கீழே இருக்கிற கீழே தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் தமிழக அரசின் பிரகச்சிகளின் தகவல்கள் இருக்குது. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 50 to 100 கொஸ்டின் வந்துட்டு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சராக வந்துட்டு நம்ம போட போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம போடுற இதுக்கு வந்துட்டு பாதிக்கு மட்டும்தான் சிலபஸ் கவர் ஆகிருக்கு. மீதி இருக்கிற அடுத்த பார்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். பல எய்த் புக்கெலாம் பின்னாடி வரத்தில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலபஸில் பாதிக்கு நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்துருக்கோம். மீதி அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பாதிக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்களில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர், முக்கியமாக எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் ஒரு 100 to 150 கொஸ்டின்குள்ளே இருக்கும். ஒரு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது எப்படி படிக்கணும்னு தெரியாமல் ஒரு சிலர்லாம் ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.